வணக்க மக்களை, நீங்கள் பார்க்குறது கேட்குறது மொக்க கமெண்ட்ரி. நான் உங்கள் ஹோஸ்ட். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். எதை பற்றினு பார்த்தீங்கன்னா, அவெஞ்சர்ஸ் ஃபோர்ஸ் ரிலேட்டட் விஷயம். அது மட்டும் இல்லாமல் அவெஞ்சர்ஸ் ஃபோருக்கு அப்புறம் என்ன மாதிரி மூவிஸ்லாம் வரும், ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம். வாங்க கைஸ், வீடியோவில் போயிடலாம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி, நீங்கள் ஒரு மார்வல் டிசி சூப்பர் ஹீரோ ஃபேனாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா டெய்லி ஒரு அப்லோட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவெஞ்சர்ஸ் ஃபோரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து அவெஞ்சர்ஸ் ஃபோருக்கான டைட்டில் லீக் வந்திருக்கு, FH. இது ரெண்டுத்துலாம் ஸ்டார்ட் ஆகும் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் கெஸ் பண்ணியிருக்கிறது ஃபாலன் ஹீரோஸ் தான். ஸோ இதை பற்றி நம்ம கெவின் ஃபைகே, அதாவது டைரக்டர் ஆஃப் மார்வல் ஸ்டூடியோஸ் கிட்ட கேட்கும்போது அவர் சொல்லியிருக்காரு, இப்போதைக்கு நான் எதுவும் சொல்ல முடியாது, பட் இந்த அவெஞ்சர்ஸ் ஃபோருக்கு அப்புறம் மொத்தம் மார்வலே மாறிடும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த மாதிரி மாறிடும் கேட்டால், கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த ஸ்டைல் மாதிரி இனிமேல் மூவிஸ் இருக்காது. இதுக்கப்புறம் நாங்கள் புது புதுசாக நிறைய கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஸோ சில கேரக்டர்ஸ் நிறைய மார்வல் சூப்பர் ஹீரோஸ் பற்றி தெரிந்தவங்களுக்கு இதை பற்றி தெரியாது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு கெஸ் கொடுக்கணும்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் இட்டர்னல்ஸை இறக்க போகிறோம் அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ அடுத்து நம்ம இட்டர்னல்ஸ் மூவியை நிறைய எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த இட்டர்னல்ஸ் மூவி வந்து ஸ்கிரிப்ட் ரெடி ஆகிட்டு இருக்குன்னு ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் இது ப்ரொடக்ஷனில் ஹோல்ட் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதே மாதிரி தான் இன்ஹியூமன்ஸும் வந்து ஹோல்ட் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மேபி நம்ம இந்த அவெஞ்சர்ஸ் ஃபோர்லாம் இட்டர்னல்ஸ் அண்ட் இன்ஹியூமன்ஸ் ரெண்டு பேரையும் வந்து பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இட்டர்னல்ஸை ஆக்சுவலாக அந்த அவெஞ்சர்ஸ் ஃபோரில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தானோஸோட அப்பாவே ஒரு இட்டர்னல் தான், அவர் வந்து மென்டார். ஸோ அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொலோசஸோட பையன். ஸோ எல்லாருக்குமே நல்லா இப்போதே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், கேப்டன் மார்வலில் வில்லன்கள் வந்து ஸ்க்ரல்ஸ். ஸோ ஸ்க்ரல்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாலே நம்ம இட்டர்னல்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணது ரொம்பவே ஈஸி. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே லிங்கப் பண்ணந்தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவெஞ்சர்ஸ் ஃபோரில் வந்து நம்ம மென்டார், அதாவது தானோஸோட அப்பாவை வந்து ஈஸியாக இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம் ஒரு இட்டர்னலாக. ஸோ இதுக்கப்புறம் ஒரு இட்டர்னலுக்கு ஒரு லீடு கொடுக்குறவராக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் வரப்போகிற எல்லா மூவிஸுக்கும் ஒரு தனித்தனி ஃப்ரான்ச்சைஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரான்ச்சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மூணு மூவிஸ் ஒன்றா இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் வந்து எல்லா ஃப்ரான்ச்சைஸஸும் மோஸ்ட்லி மூணு மூவிஸ் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மூணு மூவிஸ் சிங்கிள் கேரக்டர் பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி எடுத்துக்கிறீங்கன்னா 1, 2, 3 அந்த மாதிரி மூணு இருக்கலாம், அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி மூணு மூவிஸ் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு அப்புறம் நம்ம ஜாஷ் ப்ராலின் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து தானும் மூணு மூவிஸ் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் நடிக்க போகிறதா சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸியில் ஒரு 2 வந்திருப்பார், அதே மாதிரி இந்த அவெஞ்சர்ஸ் 4 அந்த மாதிரி மூணு மூவிஸை சேர்த்து லைக் மூணாக இருக்கலாம் அந்த மாதிரி நினச்சாங்க. பட் அது இல்லாமல் அவெஞ்சர்ஸ்லேருந்து மூணு மூவிஸ்னு சொல்லியிருக்காரு. ஸோ மேபி இந்த இட்டர்னல்ஸ் அந்த மூவிஸ் தனி மூவிஸில் வந்து இவர் வந்து அப்பியர் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தானோஸே ஒரு பார்ட் இட்டர்னல் தான், அவர் வந்து ஒரு பார்ட் இட்டர்னல் பார்ட் மியூட்டன். ஸோ ரெண்டுமே கலந்த கலவை தான் நம்ம தானோஸ். ஸோ மேபி இட்டர்னல்ஸ் 1 அந்த மாதிரி ஒரு மூவிஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம தானோஸை பார்க்குறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் இருந்து என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அவெஞ்சர்ஸ் வரல நம்ம தானோஸ் செத்து போயிடுவார் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் அந்த நினைப்பை கோழி தோண்டி புதைச்சிருங்க, கண்டிப்பாக நம்ம தானோஸ் ஆக மாட்டார். ஸோ ஆல்ரெடி இது வந்து மார்வல் ஃபேன்ஸுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தானோஸ் ஒரு இம்மோர்ட்டல், அதாவது அவனுக்கு சாகா வரம் இருக்குது. ஸோ இதுவும் அதுவும் ஒன்றா சேரும்போது இப்போ இது வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, நம்ம தானோஸ் வந்து சாக மாட்டார், மோஸ்ட்லி அரெஸ்ட் பண்ணி வைக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் சீன்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மத்தோர் அதாவது கிறிஸ் ஹெம்ஃபோர்ன் அவரும் ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவெஞ்சர்ஸ் 4 வந்து நீங்கள் நினைக்கிறதோட மிக பெருசாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னோடய கடைசி மூவியாக இது இருக்கும், அதாவது நான் லாஸ்ட்டாக அதை வந்து என்ஜாய் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் பச்சையாக நான் வந்து கடைசி மூவின்னு சொல்லலாம், இது என்னோடய லைக் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நான் வந்து நடிச்சிருக்கேன் நினைக்கிற போது எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுபடி பார்த்தா மோஸ்ட்லி நம்ம தோர் வந்து லைக் தோர் சாகிறது வாய்ப்பு இல்லை, பட் நம்ம கிறிஸ் ஹெம்வர்த் வந்து தோராக நடிக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவரோட கான்ட்ராக்ட் ஆல்மோஸ்ட் முடிய போதுன்னு நான் எதிர்பார்க்குறேன். இது எல்லாமே வந்து நியூ தகவல். அது மட்டும் இல்லாமல் நம்ம கெவின் ஃபேகி திருப்பி அந்த பிரசிடென்ட் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட் மேன் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா அதில் வர ஒரு டெக்னாலஜி முக்கியம் வச்சு தான் நாங்கள் வந்து அவெஞ்சர்ஸ் 4 வந்து முன்னேறுத்து போயிருக்கோம், அதாவது ரியாலிட்டியை மாற்றுற மாதிரி ஒரு டெக்னாலஜி. ஸோ அது என்னடா ரியாலிட்டியை மாற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ரியாலிட்டிஸுங்கிற வந்து விதவிதமான யூனிவர்ஸ் கிடையாது, விதவிதமான ஒரு தனி சீக்வன்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் பாஸ்ட் ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சர் மூணுமே வந்து ஆல்டர் பண்ணுறது தான் ரியாலிட்டி. நீங்கள் வந்து கோஸ்ட், அதாவது நம்ம ஆன்மேன் அந்த வாஸ்போட வில்லனை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், அவன் கை ஒரு மாதிரி ஆடும், அதாவது அவர் பாஸ்ட்லேயும் இருக்கார், ப்ரெசன்ட்லேயும் இருக்கார், ஃப்யூச்சர்லேயும் இருக்கார். ஸோ இதுதான் வந்து
ரியாலிட்டின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு டைம் ட்ராவல் மாதிரி தான், பட் இவங்க வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி வேறு வேறு ரியாலிட்டிக்கு போகிறாங்க. அதாவது லைக் ஒரு 10 seconds முன்னாடி ஒரு வேறு ரியாலிட்டியாக இருக்கும், அதாவது ஒரு ஆட்டோ போதுன்னா அது வந்துட்டு லைக் 10 seconds முன்னாடி வேறு ஒரு இடத்துல இருந்திருக்கும், அதே மாதிரி தான். ஸோ இதை நான் பேசி புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் மூவியில் இது எப்படி புரிய வைக்க போகிறாங்க அதுதான் கொஞ்சம் இப்போ எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மார்வல் மூவிஸ் எல்லாமே ஈஸியாக வந்து எடுத்துருப்பாங்க, படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் லைக் ஒரு சீமான ஒரு ஃப்ளோவாக இருக்கும், நீங்கள் மண்டி குழப்புற ஒரு விஷயமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்க கண்டிப்பாக ஈஸியாக ஒரு கதை மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பொறுத்து தான் பார்க்க முடியும், இன்னும் ஒரு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் நம்ம இந்த காமிக்கான் முடியுதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய விஷயம், அதாவது அவெஞ்சர்ஸ் பற்றின ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், உடனுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து உங்களோட அத்தனை நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாவ் ஃபன் கைஸ், வரட்டா.